நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்புகள் இல்லாமல் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சொல்லக்கூடிய டிஎன்பிஎஸ்சியிலிருந்து புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பிரிவில் டிகிரி படித்த எல்லாருமே விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பிற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 56,100 ரூபா பேசிக் பேல தொடங்கி ப்ளஸ் மற்ற அலவன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இது தமிழ்நாடு அரசுடைய ஒரு நிரந்தர பணியிடம், எல்லாமே உயர் பதவிகளுக்கான ஒரு அறிவிப்பு தான், சரிங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றிய கூடுதல் விவரங்களை தெரிஞ்சிக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்ச வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களுக்கு அரசு வேலை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சியிலேருந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இப்போ பார்த்துட்டீங்க. இது நேற்றைய தினம், அதாவது 21/2020 அன்றைக்கி அஃபீஷியலாக அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 566, நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்திங்கன்னா 1/2020 சொல்லி சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? இது வந்துட்டு குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கானது தான், சரிங்களா? மொத்தமாக வந்துட்டு 6 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 69 காலி பணிகள் இருக்கதாக சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? டெப்டி கலெக்டருக்கு வந்துட்டு 18 வேகன்சிஸும், டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் வரக்கூடிய டிஎஸ்பிக்கு 19 வேகன்சி, அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ்க்கு 10 வேகன்சி, டெப்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் மொத்தம் 14 வேகன்சியும், அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டில் 7 வேகன்சி, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸில் 1 வேகன்சி, ஆக மொத்தமாக 69 காலி பணிகள் இருக்கதாக சொல்லியிருக்காங்க. இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 56,100 தொடங்கி 177,500 வரைக்குமான பேசிக் சம்பளமும் மற்ற அலவன்சஸ் எல்லாமே கிடைக்கும், சரிங்களா? ஸோ இதில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் அஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் படி கம்யூனல் வைஸ் பிரேக்கப் தனித்தனியாக அவங்க அலாட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? தென் இதற்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 21/2020 நேற்றைய தினத்திலிருந்து அப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதற்கு நேற்றுலேருந்தே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட்டு 19/19 நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும். அதுபோல் நீங்கள் ஃபீஸ், அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸ் பேங்க் மூலமாக பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 21/2020, சரிங்களா? தென் இதற்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 5 ஏப்ரல் நடைபெறும் சொல்லியிருக்காங்க, காலை 10 to 1, சரிங்களா? இதற்கான மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் டேட் வந்து ஃபர்தராக அவங்க அனௌன்ஸ் பண்ணணும் சொல்லி சொல்லியிருக்காங்க. தென் இதற்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் அஸ் யூஷுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 150, ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தேவையில்லை அந்த நாம்ஸ் படி 5 இயர்ஸ் வரைக்கும். தென் அதற்கடுத்தா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணாலே போதுமானது, சரிங்களா? மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸ் வந்துட்டு 200 ரூபா, அது வந்து நீங்கள் மெயினுக்கு வரும்போது மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், ஓகேங்களா? தென் எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸ் கன்செஷன் யாராருக்கு இருக்குன்றது கொடுத்துருக்காங்க, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு முறை ரெஃபர் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கடுத்தா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நீங்கள் எப்படி பே பண்ணணும், ஆன்லைன் மூலமாக ஆஃப்லைன் மூலமாக அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கடுத்த ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் அனைத்து கம்யூனிட்டிக்குமே வந்துட்டு 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசி எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரிக்கு 37 வயசு உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம், அதர் கேட்டகரிக்கு 32 வயசு உள்ளவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், சரிங்களா? இதுலேயும் அசிஸ்டன்ட் கமிஷனர் அதாவது கமர்ஷியல் டாக்ஸஸ்க்கான டிபார்ட்மெண்ட்டுக்கான இதை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21, மேக்ஸிமம் அஸ் யூஷுவல் அதாவது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு 37 அண்ட் அதர்ஸ்க்கு 32 சொல்லியிருக்காங்க. இது கூட ஃபார் அப்ளிகன்ஸ் ப்ரொசஸிங் பிஎல் டிகிரி ஆஃப் எனி யூனிவர்சிட்டி, அவங்களுக்கு வந்து பிஎல் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறவங்களை இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஏஜ் லிமிட் 1 இயர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, 38 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அதர்ஸ்க்கு 33 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? தென் அதுக்கான அதுக்கடுத்த ஏஜ் கன்செஷனை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஏபிள் கேண்டிடேட்ஸ்க்கும் எக்ஸ்டீரியஸ் மூலம் ஏஜ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த கேட்டகரியில் வரவங்களாக இருந்தீங்கன்னா அதையும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அப்ளிகன்ஸ் சுட் ப்ரொசஸ் அ டிகிரி ஆஃப் எனி யூனிவர்சிட்டிஸ் இன்கார்பரேட் பை அன் ஆக்ட் ஆஃப் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எனி யூஜிசி ரெகனைஸ்டு ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்த ஒரு சில பதவிகளுக்கு மட்டும் ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் அதாவது கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுப்பாங்கன்னா டிகிரி போத் இன் காமர்ஸ் அண்ட் லா டுகெதர் வித் டிப்ளமோ இன் டாக்ஸேஷன் லாஸ் இந்த மாதிரி பிரிவுகளில் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. தென் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு டிகிரி போத் இன் காமர்ஸ் அண்ட் லா நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸும், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து டிகிரி எய்தர் இன் காமர்ஸ் ஆர் இன் லான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபோர்த் வந்துட்டு டிகிரி எய்தர் இன் காமர்ஸ் ஆர் இன் லான்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் இந்த பர்டிகுலர் டிகிரி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சில படிப்புகள் கொடுத்துருக்காங்க, ஒரு மாதிரி ரெஃபர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? தென் அதற்கு அடுத்த பார்த்தீங்கன்னா அதாவது யூனிஃபார்ம்டு சர்வீஸில் இருக்கக்கூடிய 2 போஸ்ட், அதாவது டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பி அண்ட் டிஸ்ட்ரிக் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸ், இந்த 2 பதவிகளுக்கும் ஆண்கள் பெண்கள் தனித்தனியான ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் இதற்கான ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு குறையாத ஒரு டாக்டர் நீங்கள் வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அதையும் பார்த்துக்கோங்க. தென் அதற்கு அடுத்த பார்த்தீங்கன்னா அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான ஃபார்மட் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் 3R பெட்டர் இருக்கணும்னு. இதெல்லாமே வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் அசிஸ்டன்ட் சர்ஜனுக்கு குறையாத ஒரு டாக்டர் வந்து நீங்கள் வாங்கி அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? தென் அதற்கு அடுத்து எக்ஸாமினேஷன் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்துட்டு ஒரே பேப்பராக இருக்கும் சொல்லியிருக்காங்க, அப்ஜெக்டிவ் டைப்பில் ஜென்ரல் ஸ்டடீஸ்
175 மார்க்ஸ் இருக்கும். அதுபோல் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி 25 கொஸ்டின்ஸ் ஆக மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும், 300 மார்க்ஸ் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 3 hours டியூரேஷன் நடைபெறும் சொல்லி சொல்லியிருக்காங்க. தென் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் அண்ட் ஓரல் டெஸ்ட்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அதில் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. தென் அதற்கடுத்த இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் 2 overall மார்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து குவாலிஃபைங் மார்க்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க, இல்லை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இதற்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களில் அனைத்து டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸுமே நடைபெறும். உங்களுக்கு எது நியர்பையோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா. அது செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் இருக்கும், அதற்கும் தொடர்ந்து மெயின் இருக்கும், மெயினுக்கு அப்புறமா ஓரல் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓரல் டெஸ்ட் அதாவது இந்த ஃபார்ம் ஆஃப் இன்டர்வியூன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த 3 விதமான ப்ராசஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு அதாவது இதற்கான செலெக்ஷன் இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா NOC சொல்லக்கூடிய நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் ஒரு முறை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது தவிர்த்து ஒரு சில ஜென்ரலான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இதற்கான சிலபஸ் இது இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. இதற்கான டவுன்லோட் லிங்க், இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க், அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. இது தவிர ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன். அதுபோல் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வேலை வாய்ப்பு தகவலுக்கு அரசு வேலை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வேலை வாய்ப்பு வீடியோக்கள் போடும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் ஒரு பயனுள்ள வேலை வாய்ப்பு சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.